அரகரமா பார்வதிபாதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் மாறியிருக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்றே எந்த நினைந்த அருப்புகளை இயம்பிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுவமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திவிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவர் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுமெனே புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வைத்தேத்துதற்கு இசைந்தேன் உண்பனேன் எனினும் உடுப்பனேன் எனினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம்சார் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடையிலேயே திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் வருகின்ற 6/2/2021 ஞாயிற்றுக்கிழமை அன்று 6/2/2022 ஞாயிறு தை மாதம் 24ஆம் தேதி காலை 7 மணியிலிருந்து 10 மணிக்குள் நமது தவச்சாலைக்கு பூமி பூஜை போடுவதற்காக எம்பெருமான் திருவுள்ள சம்மதம் கொண்டுள்ளான். அவனுடைய திருவுள்ளப்படி நாம் அனைவரும் ஒன்று கூடி எதுக்காக வேண்டி நம்ம தவச்சாலை வேணும் நமக்கு பூமி பூஜை வேணும் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா கூடியிருந்து குளிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்ற எல்லா அருளாளர்களும் கூடியிருந்து குளிந்து இருக்கணும். ஏன்னா அடியவர் திருக்கூட்டம் குட்டியவா என்னை தன் அடியரில் கொடிய வினை ஓட்டியவா தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா கூட்டியவா என்னை தன் அடியரில் அடியவர் கூட்டத்தில் கூட்டி வைக்கிறதுக்காக வேண்டி இறைவன் வந்து நம்ம எல்லாரையும் ஒன்றிணைத்துள்ளான். அடியவர் கூட்டத்தில் கூடி என்ன செய்ய போகிறோம்? விரும்பி தொழும் அடியார் உளி நீர் மல்கி மெய் புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பில் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்னையெல்லாம் தரும் பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றி. நம்ம எல்லாரும் விரும்பி என்ன செய்ய போகிறோம்? கூடியிருந்து என்ன செய்ய போகிறோம்? குட்டியவா என்னை தன் அடியரில் கொடியவினை ஓட்டியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா. மனம் கழிக்குது கண்ணும் கழிக்குது அப்படின்னா அகண்ட பிரபஞ்ச வஸ்துவை நமக்குள்ளே பார்த்து அனுபவித்து அந்த அகண்ட பிரபஞ்சம் நமக்குள்ள உள் உணர்வில் நின்று நிற்கும்போது விரும்பி தொழும் அடியார்கள் கண்ணில் கண்ட கண்ணும் விழி நீரில் அந்த பிரபஞ்ச உணர்வு அனைத்தும் நின்று அந்த பேரண்ட நாயகன் அவனுடைய திருக்கருணை நின்று விரும்பி தொழும் அடியார் விழி நீர் மல்கி மெய் புலகம் அரும்பி மெய்தான் அரும்பி விதிர்விதிர்த்து உன் உரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உள்ளத்தில் பொய்மை தவிர்வதற்காக வேண்டி நாம் எல்லாரும் கூடியிருக்கிறோம். மெய் புலகம் அரும்பி ததும்பி அப்படி உள்ளம் பொய்தான் தவிர்ந்தால் என்ன கிடைக்கும்? ஆனந்தமாகி அறிவிழந்து. ஏமா நான் பெரிய படிப்பெல்லாம் படித்து நான் இப்போ அறிவாளியாக இருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் அறிவு இழக்கணுமா? அந்த அறிவு ஒன்றுக்கும் பயன்படாத அறிவுக்கு தங்கங்களா? அந்த அறிவு கொண்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? நான் பெரியவனா நீ பெரியவனான்னு காட்ட போகிறோம். எது ஒருத்தருமே கண்டுபிடிக்காத ஒரு வஸ்து அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் அந்த வஸ்து ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட வஸ்து எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டு. அது கண்டுபிடிக்கப்படாத வஸ்து இல்லை தங்கங்களா? பஞ்சாங்கத்தில் இந்த பாம்பு பஞ்சாங்கம்னு ஒரு பஞ்சாங்கம், அந்த பஞ்சாங்கத்தில் இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக பேசக்கூடிய அந்த விசித்திரமான ஒரு இதை பற்றி போட்டிருக்கிறோம். அந்த நோய் இப்போ நம்ம பரவிக்கிட்டு வருது அந்த நோய் பற்றி. அது கொஞ்ச காலம் இருக்கும் அது போயிடும். அதுக்கு முன்னால் எந்த காலத்தில் என்ன நோய் கண்ணா வரல? ஃப்ளூ காய்ச்சலும்பாங்க, சிக்கன் குனியாம்பான், மட்டன் குனியாம்பான், என்னென்னமோ குனியா குனியாங்கிறான். அது எந்த காலத்தில் என்ன வரல? பெரிய பெரிய ஆட்களெல்லாம் அள்ளி அள்ளி கொண்டுட்டு போச்சு கண்ணு. ஒரு காலத்தில் காலரா பிளேக்கு என்னென்னமோ நோயெல்லாம் இருந்தது. காலங்காலமாக
நம் ஜனத்தொகை மக்கள் பெருக்கம் வந்து பேலன்ஸ் ஆகிறதுக்கு இயற்கை செய்யக்கூடிய ஒரு பெரிய கருணை அது. அதில் போய் நாம் வந்து அதை போய் ஒரு தண்டராக போட்டு அதை நமக்கு நாமே ஒரு பாதுகாப்பு பண்ணிக்க வேண்டியதான். அடிக்கடி பூண்டு போட்டு நாட்டு வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம்னு சொல்லுவாங்கள்ல அதையும் பூண்டு, அப்புறம் வந்து ஓமவல்லி இலை, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டுங்க, இல்லாட்டி வீட்டில் அம்மி குழவி இது இருந்ததுன்னா அதில் போட்டு கொஞ்சம் நச்சு எடுத்து கொதிக்க வைங்க. அப்படியே வாயை திறந்து மூக்கை திறந்து அப்படியே சுவாசம் பண்ணுங்கள், அவ்வளோதான். டெய்லி ஒரு தடவை நமக்கு எந்த நோய் தொற்றும் வராது, மூக்கொலியை வர்றதும் வராது, வாய் வழியாக வாயை திறந்தும் பாடு பிடிக்கணும். வாயை அது நமக்கு நாமே பாதுகாப்பு பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கு போய் நம்மளை பயங்காட்டி ஒரு விஷயம் நல்லா நினை வச்சுக்கோங்க, நாய் வந்து நாயை பார்த்து பயந்து ஓடுறவங்களுக்கு ஒரு அட்ரினலின் ஒரு சுரப்பி சுரக்குது. அந்த சுரப்பியை சுரந்த உடனே இந்த நாய்க்கு வந்து அந்த மோப்ப சக்தினால் அந்த அவங்கள கடிக்கிறதுக்கான உணர்வு தூண்டப்பட்டு ஓடுதுன்னு சொல்லுவாங்க. அந்த சுரப்பினால் அப்படி பயப்படாதவங்களுக்கு அந்த நாய் ஒன்றுமே செய்கிறதில்லை. நம்ம எந்த நோயை பார்த்து பயப்படுறோமோ அப்போ நமக்கு இது எல்லாமே பயம் வந்து ஒரு மனிதனுக்கு மிகப்பெரும் கொடூரமான ஒரு தொற்று. அதிலேருந்து நம்ம விடுதலை ஆகிட்டோம், என்ன பண்ணோம், அப்படி பண்ணினாலும் அது எனக்கு விதிக்கப்பட்ட ஒன்று, அப்படி அக்செப்ட் பண்ணிக்கோ. என்ன பண்ணிட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? எதுவும் பண்ண முடியாது, யாரும் எதுவும் பண்ண முடியாது. பேரண்ட நாயகன் ஒருவன் நினைத்து தான் இதெல்லாம் பண்ண முடியும். நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், விரும்பி தொழும் அடியார் விழி நீர் மல்கி மெய் உலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவு இழந்து, அறிவை இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்த வேண்டாம். அந்த பேரறிவு அவனை அறிதற்கு அறியான் அப்படிங்கிறார். அறிவு கொண்டு அறிய முடியாது. இறைவனுக்கு ஒரு பேர் சொல்லார், அறிவறியான். எந்த பேர் பாருங்கள், அறிவு அறியான். அப்போ அறிவு கொண்டு அறிய முடியாத வஸ்து அது அறிவறியான். அப்போ அந்த அறிவு தான் நமக்கு வேணுமே தவிர, அறிவு கொண்டு அறிய முடியாத அந்த பேரறிவு தான் நமக்கு வேணுமே தவிர, இந்த அறிவுகள்லாம் நமக்கு ஒன்றுமே தேவையில்லை. அதனால் அறிவு இழந்து சுரும்பில் கழித்து, ஒரு சுரும்பு ஒரு வண்டு என்ன பண்ணும், ஒரு பூவில் போய் உட்காந்த உடனே அப்படியே கழித்து அதில் தேன் எடுத்து அப்படியே மக்னம் பிடிச்ச மாதிரி அப்படியே மயங்கி அப்படியே அது உள்ளே அப்படியே என்னுடைய என்னுடைய கனிந்து என்னுடைய பழுத்து என்னுடைய மலர்ந்து, அப்படியே நம்மளே கனிந்து மலர்ந்து பழுத்து அனுபவிக்கக்கூடியதில் அந்த ஒரு வண்டு போய் அதனுடைய தேனை எடுத்துக்கிட்டு அப்படியே மயங்கி கிடக்கு பாருங்க. நீ வந்து வண்டு மௌனமணி பெட்டகத்து வண்டாய் திரிந்து மௌனமணி பெட்டகத்து, அந்த மௌன மௌனத்தில் கரைய வேண்டியது. பேசுகிறோம் 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 பேசிகிட்டே இருக்கிறோம், சுரும்பில் கழித்து மொழி தடுமாறி அந்த வண்டு கூட அதுக்கான இறை கிடச்சோன்னு அப்படியே உட்காந்துருது. நமக்கான இறை வயிற்றுக்கு தான் இறை தேடுதோம், அந்த இறை தேடலில் பேரண்ட நாயகனை தேடணும். சுரும்பில் கழித்து அவனை அப்படியே அனுபவித்து சாப்பிட்டு மொழி தடுமாறி முன் சொன்னவெல்லாம் தரும் பித்தரம், முன் என்ன சொல்லியிருக்கிறாரு, விழி நீர் மல்கி மெய் புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பில் கழித்து மொழி தடுமாறி, இதெல்லாம் தான் முன் சொன்ன எல்லாம், முன் சொன்னதெல்லாம் இதுதான். இப்படி ஒரு ஆனந்த அனுபவம் தரும்னா அபிராமி சமயம் மிகவும் நன்றி. அப்படியே அதில் மூழ்கி கழிப்பதற்கு இப்போ நம்ம தவச்சாலை எதுக்கு செய்கிறோம், அந்த அறிவு அறியானை அறிவு கொண்டு அறிய முடியாதான், அறிவறியான் அறிவு அறியானை அறிவு இழந்து அரும்பி ததும்பி ஆனந்தமாகி கழித்து மொழி தடுமாறி அவனை அனுபவிப்பதற்காக வேண்டி நம்ம கூடுறோம். இந்த தவச்சாலையில் நம்ம எல்லாரும் எதுக்கு கூடுறோம்னா, குட்டியவா என்னை தன் அடியவரில் கொடிய வினை ஓட்டியவா, நம் வினை ஓடுவதற்கு கூடுகின்றோம். குட்டியவா என்னை தன் அடியரில் கொடிய வினை ஓட்டியவா, என் தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா, எல்லாரும் உள்ள வண்ணம். அப்போ அபிராமியை வந்து தினமும் தான் பார்க்குறாரு, அப்புறம் அப்போ உள்ள வண்ணம் பார்க்கலையாமா, பார்க்கலன்னு தெரியுது. என்னை உள்ள வண்ணம் தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா, கண்ட கண்ணும் மனமும் மனம் கண் எல்லாமே கழிக்கும்படியாக, மனமும் கழிக்கணும் கண்ணும் கழிக்கணும், கண்ணில் பெறும் ஒரு ஞான ஆனந்த அனுபவம்,
அந்த அனுபவத்தை நாம் எல்லாரும் கூடியிருந்து, யாரோ ஒருத்தர் அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறாங்க, நாமும் அந்த அனுபவத்தை அனுபவித்து அவங்க சுவாசம் விடுவாங்கல்ல, அதை சுவாசித்து நாமளும் மொழி தடுமாறி இந்த உலகில் பேசிட்டோம் பிறந்த நாளையிலேருந்து பேசியிருக்கிறோம். ஐயோ பேசிட்டே இருக்கிறோம், வேண்டாம், மொழி தடுமாறி பேசவே வேண்டாம். வாயே பேசாத மௌனத்திலிருந்து தாயே நிகர்த்து அன்பு செய்வோம். அதுக்காக வேண்டி 6/2/2022 அன்னைக்கு வாயே பேசாத மௌனத்தில் மூழ்குவதற்காக வேண்டி ஒரு தவச்சாலை அமைப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்குது. கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா, அந்த கண்ணும் மனமும் கழிக்கும் ஒரு அருள் அனுபவத்தை பெறுவதற்கு திருவருள் கூட்டியுள்ளது. அன்னைக்கு பூமி பூஜை போடுறோம், அந்த தவச்சாலைக்கான பூமி பூஜை அன்று நடைபெற உள்ளது. அந்த பூமி பூஜையில் கலந்து கொள்ள விரும்பும் அடியவர்கள் விழி நீர் மல்கி மெய் புலகம் அரும்பி ததும்பி கண்ட கண்ணும் மனமும் கழிக்கும்படியான ஒரு அனுபவம் வேண்டி நாம் எல்லோரும் கூடியிருப்போம். நான் உங்களுக்கு இன்னும் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். முழு தடுமாறி அப்படி நிற்க வேண்டிய ஒன்றை நான் என்ன மொழி கொண்டு சொல்லுவது, மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் குழந்தைகளா. திருவருள் கருணை கூட்டுவிக்க நம்ம 6ஆம் தேதி நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஓங்காரம் பண்ணுவோம். பஞ்சபூத வேள்வின்னு ஒரு வேள்வி நடக்குது, அந்த வேள்வியில் நாம் அனைவரும் கலந்து கொண்டு பஞ்சபூதங்களும் நமக்கு துணை நிற்ப இறைவனை வந்து அட்டமூர்த்தி அழகன் குலகன் ஆனந்தன் மீவடிவானவன் என்னென்னமோ பேசுகிறாங்க. அட்டமூர்த்தி பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் ஆன்மா இதுதான் அட்டமூர்த்தி. இப்போ நம்ம ஆன்மாவாக இருக்கிறோம், பஞ்சபூதங்களையும் சூரிய சந்திரர்களையும் வணங்கி ஒரு பூஜை போடுறோம், அதான் பஞ்சபூத வேள்வின்னு பேர். அந்த வேள்வியில் எல்லாரும் கலந்து அட்டமூர்த்தியை வணங்கி அழகன் குலகன் அமுதன் ஆனந்தன் அத்தனையும் அனுபவித்து மொழி தடுமாறி வாக்கிறந்து பூரண மௌனமாக நின்று அந்த அருள் அனுபவத்தை பெறுவதற்கு கூடியிருந்து நாம் எல்லோரும் குளிர்ந்து பேரண்ட நாயகனை நோக்கி ஊதுவோம். பஞ்சபூத வேள்வி முடிஞ்ச உடனே அனைவரும் கூடியிருந்து சாப்பிடுவோம். அப்புறம் திருவருள் குட்டி வைக்க நம்மளுடைய ஆன்ம தேடலில் முழுமையாக ஈடுபடுவோம். அந்த கட்டடம் எப்போ நிறைவேறும் தருவாயோ அப்போ நம்ம நிறைவு நாளையில் மீண்டும் ஒரு நேரத்தில் நம்ம சந்திப்போம். எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு ஒத்த நினைவோடு எந்த விதமான பேதங்களும் இல்லாமல் நம் எல்லாரும் கூடி இந்த இறை அனுபவத்தை அனுபவிப்பதற்கான நேரம் இது. எல்லோரும் வாங்க, எல்லோரும் கூடி அனுபவிப்போம். திருவருள் கூட்டி வைக்க நம்ம வந்து 6ஆம் தேதி சந்திப்போம் குழந்தைகளை. அரகரம பார்வதி பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வதவுரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி.